உள்ளம் தூய்மையாக இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருள்வரியால் கெட்ட பேர் வரும், ஏமாத்துவதால் கெட்ட பேர் வரும், மந்திரம் தந்திரம் சொல்லி ஏமாற்றுவதால் கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வந்தால் நிச்சயமாக அவைக்கு அவப்பெயர் வந்தால் அழிவு நிச்சயம் உண்டு. திருவுள் துணை இருந்தால் கொனைக்கேடு அற்றுப்போகும், கொனைக்கடி நீங்கும், உள்ள தூய்மை உண்டாகும். உள்ள தூய்மைதான் துறவுக்கு முக்கியம், அதுதான் ஜென்மத்தை கடத்திட்ட முடியும். உள்ள தூய்மை மரணமில்லா பெருவாழ் தரும். உள்ள தூய்மை நல்ல ஆழ்ந்த சித்திக்கு சரப்பறிவோம். உள்ள தூய்மை உள்ள ஆரோக்கியம் தரும். உள்ள தூய்மை செல்வத்தை பெருக்கும். உள்ள தூய்மை நல்ல மனைவியாக அமைவாள். உள்ள தூய்மை நல்ல நட்பை உண்டாக்கு தரும். உள்ள தூய்மை எல்லா நன்மை உண்டாக்கும். பேச்சே இடமில்ல. அந்த உள்ள தூய்மை அல்லது நல்ல மனம், அது தூய மனம் திருவள்ளுவர் துணையால் வரும் என்று சொல்லி இந்த அதிகாரத்துக்கு, இந்த அதிகாரம் 13 அதிகாரம் தொடர்புக்காக வைத்திருக்கிறான் வள்ளுவன். துறவுக்கு 13 அதிகாரம், முதல் அதிகாரம் அருளுடைமை. இந்த துறவுக்கு மிகப்பெரிய மூலதனம் அருளுடைமை. இல்லறத்தானுக்கு இல்லறத்தான் 20-24 அதிகாரம், அதற்கு வந்து அன்புடைமை வைத்திருக்கிறான். துறவுக்கு அருளுடைமை வேண்டும் தான். அருளுடைமை அல்லது புலால் முறுத்தல் தவம் இப்படி கூடாவளுக்கும், அடுத்தது கல்லாமை வச்சிருக்கிறான். இந்த படிக்கட்டுகளுக்கு 13 படிக்கட்டுகள் இருந்திருக்கு. 13 அதிகாரம், 130 பாடல்கள், 130 பாடலும் மணி மணியாக கோத்து வைத்திருக்கான். ஏன் ஐயா உனக்கு இவ்வளவு நல்ல மனசுன்னு, பிள்ளைகள் மீது கருணையப்பா, பிள்ளைகள் ஐயோ பாவம், ஜென்மத்தை கிடைத்தேற்ற வாய்ப்பிருந்தும் முறை தவறி வாழ்கிறார்களே, அதுக்காக இந்த 13 படிக்கட்டு வைத்திருக்கிறேன், 13 அதிகாரம் வைத்திருக்கிறேன், நல்ல மனசோடு செய்திருக்கிறேன். நான் கடவுள், எந்த வகையில் கடவுளானேன்? காமத்தை வென்றதால் கடவுளானேன், கொனைக்கடி நீங்கியதால் கடவுளானேன், எல்லாம் அறிந்திருந்தாலும் யான் என்று கருவங்குலாது இருப்பதனால் கடவுள் தன்மை அடைந்து விட்டேன். நீங்கள் சாதிக்க முடியாது என்று சாதித்திருக்கிறேன், நல்ல மனசை பெற்றிருக்கிறேன். ஆகவே நல்ல கருணையோடு சொல்லியிருக்கிறேன் இந்த 19 அதிகாரமும். நான் யாரையும் இகழுவதற்காக இந்த அதிகாரம் சொல்லவில்லை. பிடித்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்கள் பிள்ளைகளே, ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே என்று நல்ல மட்டும் சொல்லியிருக்கிறேன். பிடித்து கரையேற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு புரியாவிட்டால் யாரையும் தக்க ஆசானை தொடர்பு கொள்ளுங்கள். தேவையில்லை, என் திருவடியை பற்றி பூஜை செய்யுங்கள், நாங்கள் குணகரம் வளர்த்துக்கிறேன் என்று வள்ளுவ பெருமான் அமைத்திருக்கிறான். அவன் வள்ளுவன் திருவடியை பூஜை செய்வோம். ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், அருணகிரிநாதன் போன்ற ஞானிகள் திருவடியை பூஜை செய்வோம், ஆசி பெற்றுக்கொள்வோம். அன்பர்கள், நல்லவண்டவர்கள் சித்திர போடித்தொகுப்பும் ஔவையார் அகவலையும் பாராயணம் செய்தார். அடுத்து கருணாகரன் அவர்கள் திருக்குறளை பாராயணம் செய்தார். அவர் நீடு வாழ்வென்று வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து செல்லுகிறீர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.